போன வருஷத்துல நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இந்த ஒரு கண்ணுக்கு தெரியாத நோய் வந்து எல்லா வேலைகளும் எங்களுக்கு செய்ய முடியாம எவ்வளவோ பிரச்சனை. இந்த வருடத்திலும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. இல்லாம இல்ல. நாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா பாதுகாப்போட வேலை செய்ய வேண்டும். இன்னும் இந்த பிரச்சனை தீர இல்ல. கொரோனா மாத்திரமல்ல ஒமிக்ரான் இன்னொன்னு இருக்குது. அது மாத்திரமல்ல நாட்டுக்குள்ள பிரச்சனை இருக்குது. எந்த இடத்துல பார்த்தாலும் பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் இல்லாமல் சுகமாக சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று தான் நாங்க எல்லா ஆலயங்களுக்கு போறோம். கடவுளை கிட்ட போய் நாங்க சொல்றது பிரச்சனை இல்லாம துன்பம் இல்லாமல் சந்தோஷமாக நோய் நொடி இல்லாம வாழ வேண்டும் என்று தான் எந்த மதத்துக்கும் எந்த சாமி கிட்டயும் நாங்க போய் சொல்றது. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லாம எங்களுடைய குடும்பம் எங்க நாடு சமுதாயம் நாங்க மாத்திரமல்ல உலகமே நலமாக வாழ வேண்டும் சுகமாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் ஒற்றுமையாக வாழ வேண்டும் உருகுற மனம் இருக்கிற மனிதனாக வாழ வேண்டும். இப்ப மனுஷனை பார்த்தா கல் நெஞ்சி இருக்கிறது. நானும் என்னுடைய குடும்பமும் மாத்திரம் நல்லா இருந்தா போதும். அந்த சுயநலம் இப்ப உள்ள மக்களுக்கு இப்ப உள்ள வாலிப பசங்களுக்கு இது மிகவும் இருக்குது. நான் மட்டும் இருந்தா போதும். அப்படி வாழ முடியாது. எல்லாரும் இருக்கணும். எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும். ஏனென்றால் சமுதாயத்தில் உள்ள எல்லோரும் எங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறாங்க. எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதனால் நான் மாத்திரம் வாழ முடியாது. தனி மரமாக இருந்தால் அழகு இருக்காது. தனி மரத்துக்கு அழகு இருக்காது. அதனால் ஒத்துமையாக வாழும் சந்தோஷமாக வாழும் பிரச்சனை இல்லாமல் வாழும் முதலாவது நாள் நாங்கள் இதைத்தான் பிரார்த்தனை செய்கிறோம். போன வருடம் எவ்வளவோ எனக்கு தப்பு நடந்தது. தெரியாமல் நான் செஞ்சேன். அதனால தான் எங்களுக்கு மனுஷன் என்று சொல்கிறாங்க. தெரியாமல் நாங்கள் எவ்வளோ தவறுகளை செய்கிறோம். நாங்களும் அப்படித்தான் பிக்குவானா நாங்களும் எவ்வளவோ தவற செய்கிறோம். தவற தெரிஞ்சு கொண்டதுக்கு அப்புறம் நான் தவறு செய்தேன் என்று நீ முதலாவது அதை தெரிந்து கொண்டு அதை மறுபடியும் செய்ய மாட்டேன்னு சொல்லுறது தான் புது வருஷத்தில் நாங்கள் செய்கிற பிரார்த்தனை. போன வருஷம் நான் செஞ்சேன். அதையே இந்த வருஷம் செய்யக்கூடாது. இந்த வருஷம் வரும்போது நான் ஒரு வயதில் மூத்தவனாகிட்டேன். அப்போ எங்களுடைய அறிவு கொஞ்சம் வளரணும். அறிவு வளரணும். போன வருஷம் நான் தெரியாமல் தான் செஞ்சேன். அதையே இந்த வருஷத்தில் செஞ்சால் எனக்கு இது இனிய வருடமாக இருக்காது. இனிய வருடம்னு தான் நாங்கள் வாழ்த்துறோம். இனிமையாக இருக்க வேண்டும். அந்த இனிமை புதுசாக இருக்க வேண்டும். பாருங்கள் இப்போ வீட்டுக்கு வெள்ளை அடிக்கிறாங்க. புது உடை அணிகிறாங்க. நல்லா ஆக்கி சாப்பிடுறாங்க. இதெல்லாம் புதுசு. ஆனால் என்னுடைய மனசு பழசாக இருந்தா அந்த இடத்துல புது வருடம் இல்லை. மனசு தான் மனிதனுடைய முக்கியமானது. மனம் புதுமை அடைய வேண்டும். மனதில் நல்ல நல்ல சிந்தனை வர வேண்டும். அப்போ தான் அந்த வருஷம் சுகமான வருஷமாக இருக்கும். அழகான வருஷமாக இருக்கும். என்னுடைய மனம் அழகாக அழகாக என்னுடைய வாழ்க்கை அழகாக இருக்கும். என்னுடைய மனசு அழகாக பொழுது என் முகம் அழகாக இருக்கும். அதனால் நல்ல சிந்தனை. இன்னொருனுக்கு உதவி செய்கின்ற ஒரு மனம். தனியாக சாப்பிடக்கூடாது. கொடுத்தது வாசமாக இருக்கும். உணவு சாப்பிட்டது ஒரு 2-3 மணித்தியாலத்தில் நாத்தமாக போகும். அதனால் தான் கொடுக்க வேண்டும். தர்மம் தலை காக்கும் என்று சொன்னார். குடையை போல நீ வள்ளலாக வேண்டும். ஏன் கொண்டாடவும் இல்லை நான் கொண்டு போகவும் இல்லை.
அதனால தான் எல்லா மதத்திலையும் எல்லாம் நல்லதை தான் சொல்லிருக்காங்க. அதனாக மனசுக்கு எடுக்க வேண்டும். காதால் கேட்டால் மட்டும் போதாது. அதை மனதில் வச்சுக்கொண்டு அதுக்கு சொன்ன அந்த அவர்கள் சொன்னதுக்கு அதே போல் நாங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது அவன் உயர்ந்த மனிதனாக சமுதாயத்தில் காணப்படுவான். அவனுக்கு ஒரு மரியாதை சமுதாயத்தில் கிடைக்கும். அவன் இறந்ததுக்கு அப்புறமும் அவனுடைய பெயர் சமுதாயத்தில் பேசப்படும். மனுஷன் அப்படி வாழ வேண்டும். அவன் இறந்ததுக்கு அப்புறமும் அவனுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போனான். இறந்தது நல்லம் என்று சொன்னான். அவன் மனுஷனாக வாழவில்லை, பிராணியாகத்தான் வாழ்ந்திருக்கிறான். அதனால் 21 வந்த துன்பங்கள் கஷ்டங்கள் அது எல்லாம் தீந்து நல்ல ஒரு சுவச்சமான வருடமாக, ஒரு சுகமான வருடமாக, சந்தோஷமாக பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு, ஆலயங்களுக்கு போவதுக்கு ஒரு சந்தோஷத்தை தரும் சுகமான வருடமாக மலர வேண்டும் என்று நாங்கள் எல்லா மதங்களிலும் பிரார்த்தனைகள் செய்கிறோம். நேற்று ராத்திரி 12 மணியில் இருந்து எல்லா இடத்துலையும் அதுதான் பிரார்த்தனை. நோய் நொடி இல்லாமல் சகலத்தையும் பெற்று நோய் நொடி இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை அமைய வேண்டும் என்று தான் புத்த பெருமானுடைய போதனையிலும் மற்றும் எல்லாம் போதனைகளும் சொல்லப்படுகிறது. இதை மனதில் வைத்து கொண்டு இன்னையிலிருந்து இந்த வருடம் கடைசி நாள் வரைக்கும் நான் நல்லவனாக வாழ வேண்டும். என்னால் சமுதாயத்துக்கு ஏதாவது ஒரு வேலை நடக்க வேண்டும். பிறந்தான் இறந்தான் என்றில்லை மனுஷன், பிறந்தவன் ஏதாவது செய்ய வேண்டும். அதை மனதில் வைத்து கொண்டு இந்த வருஷத்தில் இந்த பிரச்சனை இல்லாமல் எல்லோருக்கும் ஒத்துமையாக, எல்லோருக்கும் ஒரு தாய் மக்கள் போல, எல்லாருக்கும் சகலமும் கிடைச்சி எல்லோரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்வோம்.